வீட்டுக்கு போறேன். நீங்க என்ன பண்ற? என் ஃப்ரெண்ட் வீடு இது. கையில என்ன? பீடி தானே? ஐயாடா, இது பீடி அல்ல. ஓ, கஞ்சாவா? துளசி. இரு, ஒரு சாரி கேட்டுட்டு போ. சாரி. சாஞ்சி கேளு. என்ன நக்கல? ஏன் இங்க நில்ற? நீ இருக்கிற இடம் எல்லாம் புகையுது. இரு, பாத்துட்டு வரேன். கீழே போலவா? ஜோசியம் பாக்க போற. இது உதட்டு ரேகையை பார்த்து சொல்ற ஜோசியம். பேரு லிப்பாலஜி, ஜப்பான் ஸ்டைல். இப்ப உன்னை பத்தி அப்படியே சொல்றேன் கேளு. நீ வந்தது மலபார்ல இருந்து, வாழ போறது தமிழ்நாட்டில் தான். ஒரு தமிழ் பையன் உன் தூக்கத்தை கெடுத்துட்டான். கரெக்டா? நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே? பொய் சொல்ற? இல்ல. பொய் சொல்ற? இல்ல. சரி போ. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? மோளே, ஆ ஸ்டேஜ் கொண்டு வரேன் பரஞ்சில்ல. நோக்கி கொண்டிருக்கியா? ஆ, வேகம் வரணும். பாத்தியா, எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. இப்போ நான் சத்தம் போட்டு நீ என் கையை பிடிச்சி இழுத்து என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணன்னு சொன்னா நீ ஃபினிஷ். அதனால நல்ல புள்ளியா சமத்தா, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். உதட்டுல சிகப்பா வச்சிருக்க என்னடா? தம்மு, பியரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, குட்கா, மட்கா, கலக்கல், கஞ்சா, எதுவுமே கிடையாதா? சரி விடு, அட்லீஸ்ட் ஒரு மலபார் பீடி. பேஸ்ட். இப்ப லிப்பாலஜி. நீ ஒரு மலபார் பொண்ணு நினைச்சு பிராந்த பிடிச்சு இந்தியாவில இருந்து மலேசியா வரைக்கும் அழிஞ்சிட்டு இருக்க. ரைட்? தப்பு. ரைட் தான். அஜுஜோ, ஆனா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா அந்த மலபார் மனசுல நீ இல்ல. பாவம். சரி சரி, ஒரு சாரி கேட்டு போய்க்கோ. சாரியா? சான்ஸ் இல்ல. ஒழுங்கா ஏன் கிட்ட சாரி கேக்குறியா இல்ல மலேசியா போலீஸ் கிட்ட கேக்குறியா? சாரி. இப்படி இல்லப்பா, நீ கேப்ப இல்லையா தமிழ்நாட்டு ஸ்டைல்ல அப்படி. என்னமோ தெரியலடி, கொஞ்ச நாளா ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். தேங்க்யூ, பாத்துக்கிறேன்.